Hi students, welcome to Moon Academy. In this video, we will see blood relation and question explanation. If you want to see blood relation test, you can link in the description of the Telegram channel. You can see the test in this video. Okay, let's go. First question. Why in Appavukku, X in Amma, Ore Magalenil, Why in Manavi in Tandai, X ki enna venum? Okay, first thing you want to do, the question padikkumbodhu eludhi eluvinga short. நமக்கு தெரிஞ்ச பாஷையில எழுதி வைக்கணும். இப்போ y இன் அப்பாவுக்கு, அப்ப y க்குன்றதுக்கு ஒரு அப்பா இருக்காரு, கடுதானே? y ஓட அப்பா, ஃாதர். என்ன எடுத்துக்கிங்க? இதோ ஒரு பென் எடுத்துக்கோங்க, இதுல இல்லாத ஒரு லெட்டரா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ y ஓட அப்பா நான் என்ன எடுத்துக்கிறேன்? m னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? y இன் அப்பாவுக்கு x இன் அம்மா ஒரே மகள் எனின். அப்ப x ஓட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா? X in ஒரு பொண்ணு இருக்காங்க, x in ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்க, அவங்களோட அம்மா இருக்காங்க ஒருத்தவங்க. யாரை எடுத்துக்கிறேன்? z னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் ஓட அம்மா யாரு? இஜெட். என்ன சொல்லுங்க? ஒய்யின் அப்பாவுக்கு, ஒய்யோட அப்பாவுக்கு எக்ஸினோட அம்மா ஒரே மகளனின். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கும் இவர் பொண்ணு. கரெக்டா? இஜெட் வந்து யாரோட பொண்ணு? எம்மோட பொண்ணு. அதோட ஒய்யோட அப்பாவோட பொண்ணு. கரெக்ட் தானே? அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு? அண்ணன் தங்கச்சியோ அக்கா தம்பியோ. கரெக்டுங்களா? இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்கன்னு அர்த்தம். ஒய்யின் அப்பாவுக்கு, அதாவது ஒய்யோட அப்பாவுக்கு எக்ஸின் அம்மா, எக்ஸோட அம்மா ஒரே மகள் எனில், ஒய்யின் மனைவியின் தந்தை. இப்போ ஒய் இருக்காரா? ஒய்யோட மனைவி. ஓகேங்களா? ஒய்யோட மனைவி பேர் என்னன்னு வச்சுக்கலாம் நம்ம? கேன்னு வச்சுக்கோங்க. ஒய்யோட மனைவியோட யாரு? தந்தை. ஒய்யோட மனைவியோட தந்தை. ஓகேங்களா? இப்போ மனைவியோட தந்தை யார் வருவா? இங்கே வந்து போட்டுக்கோங்க. கேக்கு பார்த்து என்ன பண்ணுறது? எல்னு போட்டுக்கலாம். பொய்யோட மனைவியோட தந்தை எல்னு வச்சுக்கிட்டோம். இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க? எக்ஸுக்கு என்ன வேண்டும், அதாவது இந்த எல்லுங்கிறவர் எக்ஸுக்கு என்ன முறை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? இப்போ பாருங்களேன், இஜெட்டுக்கு எக்ஸு பொண்ணோ பையனோ. கரெக்டா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னது? அண்ணன் தங்கச்சின்னு வச்சுக்கோம், கூட பிறந்தவங்க. இவங்களுக்கு இவன் மருமகன், அது அக்கா பையனும் தங்கச்சி பையனும். கரெக்டுங்களா? அப்படி இருக்கவே என்ன, ஒன்று மருமகன் வரணும், இல்லை மருமகன் வரணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது மருமகனா? மருமகனோடுக்கு இவர் என்ன வேணும்? தாத்தா முறை வேணும். புரியுதா இல்லைங்களா? இப்போ மருமகனோடுக்கு இவங்க என்ன? அத்தை வேணும். அத்தையோட அப்பா என்னென்ன கூப்பிடணுவங்க? தாத்தா அண்ணா கூப்பிடணும். அப்போ இவங்களோட ஆன்சர் என்னது? ஏ கிராண்ட் ஃபாதர், தாத்தா. புரியுதா இல்லையா? திரும்ப சொல்கிற இந்த கேள்வியே தெளிவாக ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. ஒய்யின் அப்பாவுக்கு எக்ஸின் அம்மா ஒரே மகள் எனின். ஒய்யோட அப்பாவுக்கு எக்ஸோட அம்மா ஒரே பொண்ணு. புரியுதுங்களா? அப்போ ஒய்யுங்கிறது பையன், இஜெட்டுங்கிறது பொண்ணு. கரெக்டுங்களா? ஓகேவா? அடுத்து என்ன? ஒய்யின் மனைவியின் தந்தை. ஒய்யோட மனைவியோட தந்தை. ஓகேங்களா? இவரோட தந்தை எக்ஸுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஒய்க்கும் எல்லுக்கும் இந்த பொண்ணு என்ன மரம் வேணும்? மருமகனோ மருமகளோ வேணும் எக்ஸுங்கிறது. அப்போ மருமகளுக்கு இவர் என்ன வேணும்? தாத்தா முறை வேணும். தன்னோட அத்தையோட அப்பா. அப்போ என்ன வரணும்? தாத்தா. ஸோ ஆன்சர் என்ன? கிராண்ட் ஃபாதர் இல்லை தாத்தா. ஓகேவா? வாங்க நம்ம அடுத்த க்வெஸ்சன் போவோம். ரெண்டாவது கேள்வி பாருங்கள். மிஸ்டர் எக்ஸ் மிஸ்டர் ஒய்யிடம் கூறுகிறார், உனது தந்தையின் மனைவியின் சகோதரி எனது சித்தி ஆவாள் எனில், மிஸ்டர் ஒய்யின் மகள் மிஸ்டர் எக்ஸுக்கு என்ன முறை வேணும்? அதுதான் கேள்வி. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு எக்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க மிஸ் ஒய் கிட்ட, மிஸ்டர் ஒய் இல்லை மிஸ் ஒய் கிட்ட சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ என்ன வரும்? ஒய் இடம் கூறுகிறார், உனது தந்தையின், உன்னோட அப்பா இருக்காருல்ல, அப்போ யார் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க? அப்பா, ஃபாதர். ஒய்யோட அப்பா கிட்ட தந்தையின் மனைவியின் சகோதரி. தந்தை இருக்காரா? தந்தையோட மனைவி. ஓகேங்களா? தந்தையோட மனைவினா என்ன வரும்? ஒய்யோட தந்தையோட மனைவி. ஒய்க்கு என்ன வரணும்? அம்மா முறை. கரெக்டுங்களா? சகோதரி எனது சித்தி ஆவாள், அதாவது மனைவியின் சகோதரி. இந்த மனைவி இருக்காங்கல்ல, ஒய்யோட அப்பாவோட மனைவியோட சகோதரி. சகோதரினா யாரு? சித்தி. சகோதரி எனது சித்தி ஆவாள், இந்த எக்ஸுக்கு என்னவா? அவங்க சித்தியா இருக்காங்க.
கரெக்ட்டுங்களா? அப்போ அது வந்து என்ன, ஒய்யோட அம்மாவோட தங்கச்சி ஒய்க்கு என்ன வேணும், சித்தி தான் வேணும். எக்ஸுக்கும் என்னதான் சொல்லிட்டாங்க, சித்தின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருப்பாங்க, அக்கா தம்பியா இருப்பாங்க இல்ல அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்க? புரியுதுங்களா? அண்ணன் தங்கச்சின்னு வச்சுக்கும், கரெக்டுங்களா? அண்ணன் தங்கச்சி. ஏன், ஏன்னா எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒய்ங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க, மிஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி ஆவாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி என்ன, ஏனில் மிஸ்டர் ஒய்யின் மகள் மிஸ்டர் எக்ஸுக்கு என்ன முறை வேணும்? அதாவது இந்த ஒய்யோட மகள், இந்த ஒய்யோட மகள் எக்ஸுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. எக்ஸுக்கு என்ன வேணும், அதாவது தங்கச்சி பொண்ணு அவனுக்கு என்ன வேணும், மருமகள். ஓகேங்களா? இப்போ மருமகள் என்ன ஆன்சர் வருங்க பாருங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் மாற்றிருக்கு, இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு எட்டு இந்த இடத்துல ஆப்ஷன் மருமகள்னு வந்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒய்க்கு வந்து எக்ஸ், ஒய்யோட பொண்ணு வந்து எக்ஸுக்கு என்ன முறை வேணும், மருமகள் முறை வேணும். புரியுதுங்களா? இப்போ இந்த கேள்வி நல்லா புரிஞ்சா, கேள்வியை ஃபஸ்ட்டு படிக்கணும். மிஸ்டர் எக்ஸ் மிஸ் ஒய், இந்த மிஸ்டர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இவர் ஆம்பளை இந்த மிஸ்ஸுங்க ஒய்யில் வந்து அவங்க பொம்பளைன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மீ எக்ஸ் ஒய் உனது தந்தையின் மனைவியின் சொல்லி, உன்னோட தந்தையோட மனைவியோட சகோதரி எனக்கு சித்தி ஆவாள். ஓகேங்களா? எக்ஸ் சொல்கிறாரு. ஸோ எக்ஸோட சித்தி யார், இவங்க. அப்போ ஒய்க்கு சித்தி யார், இவங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன வரணும், ஒன்று கூட பிறந்தவங்களா இருக்கலாம், லைக் சிப்ளிங்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ எனில் மிஸ்டர் ஒய்யின் மகள், ஒய்யோட மகள் எக்ஸுக்கு என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் அப்படி நீங்கள் கொஸ்டின் படிக்கும்போது ஒரு ஃப்ளோ சார்ட்டாக வரைஞ்சா தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து கேள்வி போவோம். புகைப்படத்தில் இருந்த ஒரு பெண்ணை சுட்டி காட்டி கேசவ், இது என் அம்மாவின் ஒரே மகனின் தந்தையின் தங்கையின் புகைப்படம். புரியுதுங்களா? இது என் அம்மாவின், யார் சொல்றா, கேசவ் சொல்றான். இப்ப கேசவ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், கேசவ் போட்டுக்கிறீங்களா? ஓகேவா? என் அம்மாவின், ஓகேங்களா? எங்க அவனோட அம்மா, என் அம்மாவின் ஒரே மகன், அவங்க அம்மாவுக்கு ஒரே மகன் அம்மா. அப்ப அது யாரு தான், கேசவ், கரெக்டுங்களா? என் அம்மாவின் ஒரே மகன், அவனையே தான் சொல்லிக்கிறான், என் அம்மாவின் ஒரே மகனின் தந்தை. இப்போ இந்த வந்து அம்மாவோட ஒரே மகனா, இவனோட தந்தை யாரு, இவனோட அப்பா, கரெக்டுங்களா? அம்மா அப்பாவை தான் சொல்லிடுவான், வேற எதுவும் சொல்ல, அம்மாவின் ஒரே மகனின் தந்தை. புரியுதுங்களா? தந்தையின் தந்தையின் தங்கையின் படைப்படம், அதாவது இந்த தந்தை இருக்காரு பார்த்தீங்களா, தந்தையின் தங்கையோட புகைப்படம். ஏன்னா அப்பாவோட தங்கையோட போட்டோவை காமிச்சு சொல்லியிருக்கான். அது என்னது, புகைப்படத்தில் இருந்த ஒரு பெண்ணை சுட்டிக்காங்க, புகை ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோவில் ஒரு பொண்ணை காமிச்சு சொல்லியிருக்காங்க, இவங்க யாருன்னா என் அம்மாவோட ஒரே பையனோட அப்பாவோட தங்கச்சி அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? என்றார், எனில் புகைப்படத்தில் இருக்கும் நபருக்கு கேசவ் உடன் எப்படி தொடர்பு, அதாவது கேசவுக்கும் இந்த புகைப்படத்தில் இந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன, அப்பாவோட தங்கச்சி. அப்போ என்னன்னு கூப்பிடுவோம், நம்ம அத்தைன்னு கூப்பிடுவோம், கரெக்டுங்களா? அப்பாவோட தங்கச்சியோ அக்காவோ நம்ம என்னென்ன கூப்பிடுவோம், அத்தைன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ இங்கே ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க, ஒரே ஒரு இடத்துல அத்தை இருக்குது, அது என்ன தந்தை வழி அத்தை, கரெக்டுங்களா? ஏன்னா அப்பாவோட தங்கச்சி. ஸோ என்னென்னு கூப்பிடுவோம், அத்தைன்னு கூப்பிடுவோம், தந்தை வழி அத்தை. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி போவோம். எக்ஸ் என்பவர் ஒய்யை அறிமுகப்படுத்தி, இவர் எனது தந்தையின் தந்தையுடைய பேத்தியின் கணவர் என்கிறார். ஓகேங்களா? ஒய் என்பவர் எக்ஸுக்கு என்ன உறவுன்னு கேள்வி. ஓகேங்களா? கேள்வி நல்லா பாருங்க. எக்ஸ் என்பவர் ஒய்யை அறிமுகப்படுத்துறாரு, எக்ஸுங்கிறவர் ஒய்யை சொல்றாரு, ஒய்யை பத்தி பேசுறாரு. இவர் யாருன்னா எனது தந்தை, யார் சொல்றது, எக்ஸ், எக்ஸோட எனது தந்தையின், இவரோட அப்பா, ஃபாதர், எக்ஸோட ஃபாதர். ஓகேங்களா? தந்தையின் தந்தை, தந்தையின் தந்தைனா யாரு, இவருக்கும் அப்பா. எக்ஸோட தந்தையின் தந்தை யாரு, கிராண்ட் ஃபாதர், தாத்தா. ஓகேங்களா? தந்தையின் தந்தையுடைய பேத்தியின் கணவர், அப்ப என்ன பேத்தி, புரியுதுங்களா? அப்ப எக்ஸுங்கிறவருக்கு என்னதான் வேணும், தாத்தா தான். அப்ப கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு பேத்தி இருக்காருன்னா என்ன அர்த்தம், இவங்களும் இவங்களும் கூட பிறந்தவங்க, அண்ணன் தங்கச்சின்னு அர்த்தம். தாத்தாவுடைய பேத்தி, கரெக்டுங்களா? கேள்வி திரும்ப படிங்க, இவர் எனது தந்தையின் தந்தையுடைய
பேத்தியின் கணவர்னு சொல்றாரு. இப்ப பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? பேத்தியோட கணவர்னு சொல்லியிருக்காங்க, பேத்தியோட கணவர், ஓகேங்களா? இவருக்கு என்ன, அது தங்கச்சி புருஷன் இல்ல அக்கா புருஷனா இருக்கும். அப்ப என்னன்னு சொல்லுவோம் நம்ம, சகோதரன் சொல்ல மாட்டோம், ஏன்னா கூட பிறந்தவங்கள சகோதரன் சொல்லுவோம். ஒன்று விட்டு சகோதரர் இதுவும் வராது, இது மாமா இதுவும் கிடையாது. மைத்துனர், அதாவது தங்கச்சி மனைவி நம்ம என்னன்னு சொல்லுவோம், மைத்துனர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர், ஓகேவா? இந்த கேள்வி பாருங்க, ரமேஷ் என்பவர் ஒரு ஆண், ஓகேங்களா? அவர் ஒரு ஆண், எனக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர். அவர் சொல்றார் ரமேஷ் என்பவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கு, ரமேஷுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ஓகேங்களா? அவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கு. இதுல அனிதா எனது ஒரே மகனின் ஒரே மருமகள். அதாவது என்ன சொல்றாங்க, அனிதா யாருன்னா இவரோட ரமேஷோட, ரமேஷுக்கு ரெண்டு பசங்களும் ஒரு பையன், ஒரே மகன் சொல்லிட்டாரா? எனது ஒரே மகன், ஒரு மகன் சொல்லிட்டாரு. அப்ப இன்னொருத்தவங்க யாரா இருக்கும், ஒரு பொண்ணா இருக்கும். மகன் மகள், எனது ஒரே மகனின் ஒரே மருமகள், இவரோட மருமகள். அப்ப இவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கும், அவருக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்திருக்கும். ரமேஷ் என்பவர் ஒரே மகனின் மருமகள், அப்படின்னு சொல்லுங்க. ரமேஷ் என்பவர் எனது, அனிதா எனது ஒரே மகனின் ஒரே மருமகளின் தாய். இந்த பொண்ணோட தாய் தான் யாரு, அனிதா, கரெக்டுங்களா? அப்ப ரமேஷோட பையனும் அனிதாவும் என்ன ஆவாங்க, ரமேஷோட மகனும் அனிதாவும் சம்பந்தி, புரியுதுங்களா? அவங்க ரெண்டு பேரும் சம்பந்திங்க என்று கூறினார். அனிதா ரமேஷுக்கு என்ன உறவு, அதுதான் கேள்வி, ஓகேங்களா? இப்ப ரமேஷ் இங்க இருக்காரா, இருக்காங்களா? சம்பந்தினா என்ன, இப்ப வந்து நம்ம என்ன வழக்கம், நம்ம அப்பா இருக்காரு இங்க, பையன் நான் வச்சுக்குவோம், இங்க எனக்கு ஒரு அக்காவோ அக்கா இருக்காங்க, ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அக்காவோட பொண்ணுக்கு என் பையனை கட்டி வைப்பேன். காரணம், என் பையனுக்கு இவங்க என்ன முறை, அத்தை முறை, கரெக்டுங்களா? அத்தை முறை. ஸோ பெண் அத்தை பெண்ணை, அத்தையோட பொண்ணை நான் கட்டி, என் பையனை கட்டி கொடுக்குறேன். ஸோ அப்போ இவங்க என்னவா இருக்காங்க, எனக்கு அக்காவா இருக்காங்க. அப்போ என் அப்பாவுக்கு அவங்க பொண்ணா இருப்பாங்க. ஸோ ரமேஷுக்கு அனிதா என்பவர்கள் என்ன கேட்டகரியில் வருவாங்க, அந்த ரெண்டு பசங்களும் ஒரு பசங்களும் வந்துடுவாங்க. ஸோ ரமேஷுக்கு அனிதா என்ன முறைனா மகள் முறை, புரிஞ்சுங்களா? சரி, அடுத்த கேள்வி போவோம். ஒரு பையனை சுட்டிக்காட்டி நேகா, அவர் என் தாத்தாவின் ஒரே குழந்தையின் ஒரே மகன். நேகான்றவங்க ஒருத்தனை பார்த்து சொல்றாங்க, அங்க இருக்காருல அவர் யாருன்னா என் தாத்தா, அதாவது நேகா இங்க இருக்காங்க, அவரோட தாத்தா, இவங்களோட தாத்தாவோட ஒரே குழந்தை. இவங்க தாத்தாவுக்கு ஒரே ஒரு குழந்தை போல, அது என்ன குழந்தைன்னு சொல்லல, ஒரே குழந்தை இன் ஒரே மகன், ஒரே குழந்தையின் ஒரே மகன் ஆவார் இவங்களுக்கு, இவங்க தாத்தா, கரெக்டுங்களா? அப்ப நடுவில் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அது அப்பாவோ இல்ல அம்மாவோ, இவருக்கு பையனோ பொண்ணோ, ஓகேங்களா? மகன் என்று சொல்கிறார். நேகா அந்த பையனுக்கு என்ன உறவு, அப்ப நேகாவுக்கும் அந்த பையனுக்கும் என்ன உறவுன்னு கேட்கிறாங்க. ஆனா இங்க வந்து யாரு கேட்கறாங்க, அந்த பையனுக்கு நேகா என்ன உறவுன்னு தான் கேள்வி. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க குழப்பிக்க கூடாது. இப்ப என்னன்னா, அந்த பையனுக்கு நேகா என்ன உறவுனா சகோதரின்னு போடணும். நேகா அந்த பையனுக்கு, ஐ மீன் நேகா அந்த பையனுக்கு என்ன உறவுனா சகோதரி, நேகா அந்த பையனுக்கு என்ன உறவுனா சகோதரி. இது அந்த பையன் நேகாவுக்கு என்ன உறவுனா, அந்த பையனை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா சகோதரன் நம்ம போடணும். ஸோ இந்த இடத்துல யாரை பத்தி கேள்வி கேட்கறாங்கன்னு தான் முக்கியம், ஓகேங்களா? இப்ப அந்த பையன் இருக்கான், இந்த பையனுக்கு நேகா என்னவா இருக்கா அப்படின்னு தான் கேள்வி. இந்த பையனுக்கு இந்த நேகா சகோதரியாக இருக்கிறாள், ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே ஒரே தாத்தா, கரெக்டுங்களா? அப்ப என்னவாதான் இருக்கணும், அண்ணன் தங்கச்சியா தான் இருக்கணும். ஸோ என்ன, சகோதரன் சகோதரி. ஸோ ஆப்ஷன்ல நேகா வந்து இவருக்கு சகோதரி. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டெஸ்ட்ல எல்லாமே போட்டு பார்த்துக்கோங்க, க்வெஸ்சன்லாம் முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம்.